என்ன செய்யலாம் நடந்துகிட்டு இருக்கீங்க? இல்லை மேசை எவ்வளோ பெருசு இருக்குன்னு நடந்துகிட்ருக்கேன். ஆமாவா, ஏன் திடீர்னு? இல்லை இது நாளைக்கு நவுத்தி வைக்கிறதும் அப்படின்னா எங்கே வேற எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அப்படி அளந்துட்டுருக்கேன். உன்னே அளக்கணுமா சொல்லி அளந்துடுறேன். ஹாய் எல்லாரிவான், குட் மார்னிங். ஸ்கேலர், மனிதன் ஒரு பொருளை அளப்பதற்காக கண்டுபிடிச்சதுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஸ்கேலரை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் மற்றவர்களை அளந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்க மற்ற போன வருடம் எப்படி இருந்தாங்க, அதுக்கு முந்தைய வருடம் எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு நம்ம அளந்து கொண்டே இருக்கிறோம். இதை குறித்தும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். மத்தேயு 7:2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இங்கே அளவின்படி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்குங்க. மூலபாஷையான கிரேக்க பாஷையில் இதற்கு மீட்ரியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் நம்மளோட எனர்ஜி, நம்மளோட அறிவு எல்லாத்தையும் மற்றவர்களுடைய வளர்ச்சியை அளக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை நம்ம உயர்த்தி கொள்ள போகிறோம் என்ற கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். எனவே இனிமேல் மற்றவர்களை அளக்க வேண்டாம், இந்த அளவுகளை பயன்படுத்தி உங்களை நீங்களே அளந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மார்னிங்ல டிவிஷனுக்காக நான் உங்கள் ஸ்டீவன். ஷலோம். Thank you.